ஃபேட்டி லிவர் அவேர்னஸ் டே அப்படின்னு உலகம் ஃபுல்லாகவே ஃபேட்டி லிவர்னால் ஒரு விழிப்புணர்வு எல்லாத்துக்கும் வேணும்னு சொல்கிறது ஜூன் 13th செலிப்ரேட் பண்ணாங்க. இது வந்து ஒரு நாளாக செலிப்ரேட் பண்ணாமல் இந்த மந்த்து ஃபுல்லாகவே, ஏன்னா அவேர்னஸ்ன்றது அந்த விழிப்புணர்வு எல்லா மக்களுக்கும் போய் சேரணும், அதுக்காக உலகம் ஃபுல்லாக இது செலிப்ரேட் பண்ணுறாங்க. இங்கே குளோபலாக இந்த கில்னிகல்ஸ் ஹெல்த் சிட்டியில் நாங்கள் வந்து இந்த ஃபேட்டி லிவருக்காக இந்த ஃபைப்ரோ ஸ்கேன், இது ஒரு இந்த மிஷின் மூலமாக இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான அந்த கல்லீரலில் கொழுப்பு சேர்ந்து வரக்கூடிய பாதிப்பை தெளிவாக தெரியும். இந்த வியாதி வந்து பொதுவாக வந்து எந்த ஒரு சிம்டம்ஸ், இந்த ஃபேட்டி லிவர் வந்து சிம்டம்ஸ் அறிகுறி தரப்போகிறதில்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்கேன்லாம் பண்ணி நம்மளுக்கு சிம்டம் இல்லாட்டினாலும், லிவர் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு அறிகுறி தெரியாட்டினாலும் இதை பண்ணி இதை எல்லோரும் பயனடைன்றதுக்காக இந்த நாளில் வந்து போலீஸ் உயரதிகாரியின் தலைமையில் இன்னைக்கு வந்து போலீஸ் செக்டார்ஸ் அவங்க இதில் நாங்கள் வந்து ஃப்ரீ அந்த கேம்ப் தொடங்கியிருக்கோம். இந்த கேம்ப் வந்து இந்த மாதம் ஃபுல்லாக இங்கே போயிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் பொதுமக்களும் சரி யாராக இருந்தாலும் இந்த கேம்பை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஒரு ஃபேட்டி லிவர் ஒருத்தவங்களுக்கு வந்ததுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு எடுக்காமல் இருந்தோம்னா ஒவ்வொரு வருஷமும் ஸ்கேன் பண்ணுறப்ப அந்த ஃபேட்டி லிவர் அப்படியே தான் இருக்கும். ஒரு டயத்தில் அதனுடைய கிரேடுன்னு சொல்லுவோம், அது கொஞ்சம் கொஞ்சமாக கூடி செல்லு வந்து லிவர் செல் வந்து டெத் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து அந்த டெத் பர்சன்டேஜ் 5% இருக்கலாம், அது பேர் ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டெத் பர்சன்டேஜ் 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சுன்னா 5% இருக்கிறது ஒரு 70% தாண்டும். எப்பயுமே லிவர் வியாதி 70%க்கு மேலே நம்ம லிவர் எப்போ டேமேஜ் ஆகுதோ அப்போ தான் சிம்டம்ஸாக அறிகுறியாக வெளியே தெரியும். ஏன்னா நம்ம லிவரில் வந்து 30% 30% நல்லா இருந்தாலே நம்மளால் நார்மலாக உயிர் வாழ முடியும். உதாரணத்துக்கு எப்படி சொல்வேன்னா, இப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டில் ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய கல்லீரலில் 50-60% வந்து லிவரால் இறக்க போகிறவங்களுக்கு தானமாக தர்றாங்க, அப்படி கொடுத்தும் அவங்க நல்லா இருக்காங்க. ஸோ அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம எல்லாருமே லிவரில் லிவருடைய வெயிட் 1 kgன்னு வச்சுக்கோங்க, அந்த 1 kgல 50-60% 600 கிராம் நம்ம வந்து எடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் நம்ம வந்து நார்மலாக நம்ம லைஃப்பை லீட் பண்ண முடியும். இதே பிரின்சிபிள் தான் வியாதிக்கும் வரும். நம்ம லிவரில் 50-60%க்கு மேலே டேமேஜ் ஆன பிறகு தான் நம்மளுக்கு சிம்டம் வரும். ஸோ இந்த இதனால தான் அந்த சிம்டம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்கேன், அல்ட்ராசோனோகிராம், ஃபைப்ரோ ஸ்கேன். ஸோ அப்படி அப்படி அறிகுறி வருது, அப்படி அந்த வியாதி வந்து, அந்த வியாதி பேர் என்ன, இந்த ஃபேட்டி லிவர் ட்ரீட் பண்ணலை, அது ஒரு வியாதியாக பல வருஷத்துக்கு மேலே அப்புறம் மாறுது, அந்த வியாதியினுடைய பேர் சிரோசிஸ், லிவர் சிரோ. இந்தி வந்து அந்த லிவர் சிரோசிஸ்ன்ற வார்த்தையை வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஆல்கஹாலிக் லிவர் சிரோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்காமல் டீ டோட்டலாக இருப்பாங்க, அவங்களும் ஒரு டயத்தில் இந்த ஃபேட்டி லிவர்னால் சிரோசிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ட்ரீட் பண்ணலைன்னா வரக்கூடிய வியாதி லிவர் சிரோசிஸ்ன்னு தெரியுது. ஸோ அதனால் நம்ம அதுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை எடுக்கிறது நல்லது. இந்த ஃபைப்ரோ ஸ்கேன் வந்து நார்மலாக வந்து ஒரு ஸ்கேனுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க, இந்த கேம்ப் இதனால் இது வந்து ஃப்ரீயாக இந்த ஸ்கேன் இது வந்து இப்போ நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதம் ஃபுல்லாக இந்த இது கம்மியாகிடும். பட்டு நார்மலாகவே இந்த ஸ்கேனுக்கு வந்து ஒரு 50% கன்செஷனில் தான் ஒரு பண்ணுறதா மேனேஜ்மெண்ட்டில் டிசிஷன் எடுத்திருந்தாங்க. இந்த மந்த்து ஃபுல்லாக இது இந்த கேம்பில் அது ஃப்ரீயாக உபயோகப்படுத்துகிறோம்.